வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்க ஜுராசிக் வேர்ல்டு கேம்ப் கிரெட்டேஷியஸ் சீரீஸோட சீசன் 5 எபிசோட் நம்பர் 10 அரைவல். இதோட ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஸ்டோரியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேராக கதைக்குள்ளே போயிடலாம். கான், கெஞ்சி எல்லாரும் அந்த டைனோசர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது கெஞ்சியை கூப்பிட்டு கான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ கொஞ்சம் ஆச்சரியப்படலாம், எதுக்காக வந்து பம்பியை நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இங்கேன்னு. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. சப்போஸ் நமக்கு ஏதாவது அவங்க தொல்லை கொடுத்தாங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் நான் இதை வந்து பிடிச்சிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். கெஞ்சி சொல்கிறான், எனக்கு புரியுதுப்பா, இது வந்து பிஸ்னஸ், அதனால எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிடுவான். ஸோ கான்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். அது மட்டும் இல்லாமல் கான் என்ன சொல்வார்னா, இங்கே இருக்க டைனோசர்லாம் எடுத்து போய் ஃபாரஸ்ட் பயோமில் வச்சுருங்க, ஒரு கேம்ப் வந்து அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் வந்து செட்டப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க ட்வின்ஸை வந்து கூப்பிட்டு ஒழுங்காக பார்த்துக்கோங்க, நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அசட்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டுறாரு. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, பென் வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கான். அங்கேருந்து எல்லோரும் கற்றுவாங்க, நீ ஸ்லோவாக போ, ஒரு பிளான் வேணும், நம்ம வந்து பம்பியை பிடிச்சிட்டு வரதுக்கு, திருப்பி நம்ம மட்டும் கொண்டு வரதுக்கு அமைதியாருன்னு சொன்னால் அவன் நேராக பென் வந்து அங்கே போயிடுறான். அங்கே போய் பார்த்தா ஹாக்ஸை வந்து பென் வந்து அந்த இடத்துல பார்க்குறான், மறைஞ்சிருந்து பயங்கரமாக கோவம் வந்துடும் அவனுக்கு. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவன் அதை பார்த்தா கோவம் ஆகிடுவான், ஏன்னா கண்ட்ரோல் சிப்ஸ் அங்கே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த பயோசின்க்கு எப்படி அவன் வந்து விற்க முடியும் அது இல்லாமல் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் கான் உள்ளே போய் பார்த்துட்டு வெளில வந்துட்டு ரொம்ப காமாக என்ன சொல்லுவானா, அங்கே இருக்க சிப்ஸ் எல்லாத்தையும் காணும், ஒர்க் ஷாப் எல்லாத்தையும் வந்து ட்ராஷ் பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஸ்டில் வந்து இந்த சிப்போட ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து ஒரு பேக்கப் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, ஒரு ஃப்ளாஷ் ட்ரைவில் அந்த ப்ராடக்ட்ஸோட ஜாலில் வந்து வச்சுருக்கோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸோட ஜால் இருக்குது, ஸோ அதை போய் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் கான் வந்து கெஞ்சியை கூப்பிட்டு, நீ வந்து டைனோஸை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மற்றவங்கள போய் அந்த ஃப்ளாஷ் ட்ரைவை எடுக்க சொல்கிறான். இப்போ பென் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கெஞ்சியை ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா அப்படி ஃபாலோ பண்ணால் நான் பம்பியை வந்து போய் பார்க்கலாம், அதை வந்து நான் ஃப்ரீ பண்ண முடியும், நீங்கள் எல்லோரும் போய் ஃப்ளாஷ் ட்ரைவை வந்து கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க எல்லாம் ஓகே சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுறாங்க, அங்கே வந்து ப்ராடக்ட்ஸில் வந்து இருக்கவே இருக்காது அந்த ஃப்ளாஷ் ட்ரைவ். ஸோ ஆனால் ப்ரூக்லின் என்ன சொல்கிறான்னா, நமக்கு வந்து ஒரு மேப் கிடச்சிருக்கு, ஸோ அதனால் நம்ம எக்ஸாக்டாக எந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், ஸோ கானாவில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு கிடைக்காது, ப்ராடக்ட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்ஸை ரீஆக்டிவேட்டும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் கான் வந்து போய் செக் பண்ணுறான் கம்ப்யூட்டரை. அப்போ அவனுக்கு தெரியுது பாஸ்வேர்டு வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு. அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். அப்போ என்ன சொல்லுவான்னா, ஹாக்ஸ் கிட்ட வந்து அவங்கள போய் கண்டுபிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க வந்து ஃப்ளாஷ் ட்ரைவ் கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த ஃப்ளாஷ் ட்ரைவ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஹாக்ஸ்க்கு வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறான். பென் வந்து பம்பியை தேடி வரும்போது அங்கே இருக்க அந்த ட்வின்ஸ் வந்து பம்பியை ஒரு டாய் மாதிரி அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க அந்த டிவைஸ் வச்சு. அப்போ கெஞ்சி பின்னாடியே வந்து கேட்குறான் அவங்ககிட்ட, இப்போ என்ன பிளான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பென்கிட்ட கேட்டனே. பென்க்கு பயங்கர கோவம் வந்துடும், அவன் பயங்கரமாக திட்டுறான். திட்டிட்டு, நீ என்ன என்னோடய பம்பியை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை கண்டிப்பாக நான் அதை பண்ணலை, நான் ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணேன், நம்புன்னு சொன்னப்போ நான் இதுக்கு உன்னை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடும். அப்போ கெஞ்சி சொல்கிறான், நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கேன், நீங்கள் மன்னிப்பீங்கன்னு நான் நினைக்கல, பட் ஐம் வெரி சாரி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பென் சொல்கிறான், உன்னை நம்புறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அப்படின்னு சொல்லும்போது அவன் கெஞ்சி என்ன சொல்கிறான்னா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், பம்பி வந்து கண்டிப்பாக உனக்கு திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே மற்றவங்க போய் மறுபடியும் இந்த ப்ராடக்ட்ஸ் ஒன்றுனா செக் பண்ணுறாங்க, பட் கிடைக்கவே மாட்டேங்குது, ஸோ அதனால் திரும்பி போகிறாங்க. ஆனால் பின்னாடி இருந்து ஹாக்ஸ் வந்து அவங்கள வாட்ச் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ட்வின்ஸ் வந்து டோரோவையும் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ கெஞ்சி அங்கே போகிறான், போயிட்டு என்ன சொல்லணும், அப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இங்கே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லுவான். அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று வந்து இந்த அசட்டை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா நான் அப்பா கிட்ட என்ன சொல்லுவேன்னா, நான் சொன்னேன்ப்பா ஏதோ சத்தம் வந்துச்சுன்னு, ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு உங்களை போட்டு கொடுத்துருவேன் சொன்னாடி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரிவா எங்கே இருக்குன்னு வந்து காமி அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறாங்க. அப்போ கெஞ்சி சொல்கிறான், அந்த கண்ட்ரோல் டிவைஸ் எடுத்து கண்ட்ரோல் பண்ணி பம்பியை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் போவான். அப்போ வந்து அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கே போனதுக்கப்புறமா இவன் நேராக போய் பம்பியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷத்தில் அழுக ஆரம்பிச்சிருவான். அப்போ வந்து இவன் வா போகலான்னு சொல்லி கூப்பிடுவான். பெரிஸ்லாம் காம்பா நிறைய பேசுவான், பட் பம்பியால் மூவ் பண்ணவே முடியாது, ஏன்னா அது கண்ட்ரோல்டு ஆல்ரெடி அங்கே நின்றுட்டுருக்கு. அதே போல் பென்னும் அந்த கண்ட்ரோல் டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டான். அவன் இங்கே வந்து ஸ்னோ பயோம்லேயும் செக் பண்ணுறாங்க, அங்கேயும் வந்து அது கிடைக்காது ஃப்ளாஷ் ட்ரைவ். இப்போ பென் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது கெஞ்சி என்ன சொல்கிறான்னா, இந்த கண்ட்ரோல் டிவைஸை வச்சு கூட்டிகிட்டு போ பம்பின்னு சொல்லும்போது அவன் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன், நான் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, வேறு ஆப்ஷனே கிடையாது, இப்போ இதுதான் இருக்குது, நீ எப்படி அப்போ பம்பியை வந்து மூவ் பண்ண முடியும் நம்ம கேட்பான். அப்போ அவன் கோவமாக சொல்லுவான், நீங்கள் வந்து சிப்பை இன்ஜெக்ட் பண்ணலன்னா இது ப்ராப்ளமே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவன் சண்டை போடுறான். அப்போ திடீர்னு வந்து பம்பி வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்னன்னு பார்த்தா, அந்த ட்வின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோல் டிவைஸ் மூலமாக பம்பியவே வந்து வச்சு கெஞ்சியையும்
அந்த பென்னையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பம்பிக்கு தெரியவே தெரியாது நம்ம வந்து பென் அட்டாக் பண்ணுறோன்னு. பட் ஆனால் பென் வந்து திருப்பி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். அழுதுகிட்டே சொல்வான், நீ ஏதாவது பண்ண என்னையே அப்படின்னா அது கண்டிப்பாக உன்னோட தப்பு இல்லை, அது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்ஜியும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் தடுக்கிறதுக்கு, பட் அவங்க வந்து அவனை ஓவர் பவர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவைஸ் மூலமாக பென்னை வந்து அவ்வளோதான் அவன் சாக போகிறான் அப்படின்னு நினச்சிட்ருப்பான். அந்த டைமில் என்ன ஆகும்னா, பம்பி வந்து அந்த வாழை வச்சு அவனை அட்டிக்க போகும்போது அவன் வந்து நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ கிடையாது இது அப்படின்னு சொல்லும்போது பம்பி அதில் வந்து அவனை அட்டாக் பண்ணவே முடியாது. டக்குன்னு அந்த இப்படி ஸ்டாப் ஆயிடறான் அந்த இடத்துல. இவனுக்கு ஒன்றுமே புரியாது பென்னுக்கு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இவங்க வந்து வேற ஒரு பயம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது சாமி என்ன சொல்கிறேன்னா, யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். இப்போ பார்த்தா ஹாக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருவாங்க. இப்போ டேரியஸும் அதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க ஃபாலோ பண்ணுறதுனா பழட்டும், ஏன்னா அவங்கள நேராக கொண்டு போய் இந்த பிக்கஸ்ட் கார்னிவோரஸ் டைனோ கிட்ட போய் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்கும்போது, நமக்கு தெரியும் நம்ம எங்கே மறைஞ்சிக்கிறோம்னு சொல்லிட்டு, அது எந்த இடத்துல இருக்குது நமக்கு தெரியும் பட் அவங்களுக்கு தெரியாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போவாங்க. அப்போ வந்து ஹாக்ஸ் பின்னாடி வரவங்க திடீர்னு இவங்களை காணோம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பெரிய டைனோசர் வந்து இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இங்கே பம்பை வந்து அட்டாக் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுவேன். பென் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் பம்பி நீ அங்கே உள்ளதாக இருக்கா எனக்கு தெரியும், ஃபைட் பண்ண அந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வா உன்னால் முடியும்னு சொல்கிறான். அப்போ கெஞ்சி என்ன பண்ணனா, வேகமாக போய் அவங்கக்கிட்ட இருந்து அந்த கண்ட்ரோல் டிவைஸை எடுத்து கீழே போட்டு அதை வந்து மிதித்து உடச்சி விட்டுருவான். அப்போ பம்பி வந்து அந்த கண்ட்ரோல்லேருந்து டோட்டலாகவே வெளியில் வந்துடும். பென்க்கு வந்து ஒரே சந்தோஷம், அப்படியே அவனை வந்து ஃபுல்லாக வந்து சந்தோஷத்தில் அதுவும் வந்து ஹக் பண்ணும், அப்படியே உள்ள லீக் பண்ணிவிடும் முகத்தெல்லாம். அந்த டைமில் அந்த டைனோசர் மூலமாக பம்பி மூலமாக அவங்கள வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி அவங்கள துரத்தி விட்டுட்டு கெஞ்சிக்கிட்ட கையை கொடுத்துட்டு மேலே ஏறிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே கடைசியாக ஒரு வழியாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளாஷ் டிரைவை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த பிக்கஸ்ட் டைனோ வந்து இவங்கள துரத்திட்டுருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது என்ன திடீர்னு அட்டாக் பண்ணுது, அங்கங்கே ஸ்டாப் ஆகுது, ஒன்றுமே புரியலையேன்னு பார்த்தா ஹாக்ஸ் வந்து கண்ட்ரோல் டிவைஸ் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க வேகமாக ஓடுறாங்க. அந்த டைமில் அந்த ஃப்ளாஷ் டிரைவ் வந்து கீழே விழுந்துடும். ஹாக்ஸ் வந்து அதை எடுத்துருவான். இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அந்த டோர் வழியாக வெளில போயிடுறாங்க வேறு ஒரு பயமுக்கு. அது மட்டும் இல்லாமல் டேரியஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்க எல்லோரும் திருப்பி இந்த வழியாக வரக்கூடாது, அதனால் டோரை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணி விட்டுறணும். ஸோ எந்த டோர் வழியாக வர முடியாது, ஒரே ஒரு டோர் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் பென் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல ட்ராப் ஆகிடுவாங்கன்ற மாதிரி இவங்க வந்து பிளான் போடுறாங்க. டேரியஸும் டூப்ளனும் அந்த டோரை வந்து உடச்சிடுறாங்க. ஸோ அவங்க வந்து வெளியில் வர முடியாத மாதிரி கான் கூட போய் ஃப்ளாஷ் டிரைவை வந்து கொடுப்பான். அவன் ஹாக்ஸ் அப்பாவுனுக்கும் வந்துடும். அந்த கிட்ஸ் இல்லாமல் இதுலேருந்து பிரயோஜனமே இல்லை, என்னோட பாஸ்வேர்டை மாற்றிட்டாங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இங்கே வந்து ஃபுட் பிளாட்ஃபார்மே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது வழியாக அவங்க வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டோர் மட்டும் ஓப்பன் ஆகியிருக்கு. இப்போ சாமு யாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி பென்க்கு தெரியும் இந்த டோர் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்குது. உடனே அவங்களால திரும்பி பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா பென் தான் வரா, பம்பியை கூப்பிட்டு ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, சூப்பர் வெரி குட் வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது அவன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது பின்னாடி வந்து கெஞ்சி நிற்கிறத அவங்க பார்க்குறாங்க. அவன் வந்து ஹாய் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவான். அவங்க எல்லோரும் பயங்கர ஷாக்கில் வந்து நிற்கிற மாதிரி இந்த எபிசோடு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதோட அடுத்த எபிசோடு நம்ம கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.